உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஸ்லிங் காலிஃப்ளவர் ப்ரான்ஸ். இந்த ரெசிபியை வந்து குக் வித் கோமாலியில் அஸ்வின் அவங்க செஞ்சாங்க. இந்த ரெசிபியை வந்து செஞ்சு தான் அவங்க செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக வின் பண்ணிட்டு போனாங்க. இந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. இது ஒரு சைனீஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்கிறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் வந்து 2 கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 15 பூண்டு பல் போடுறேன், ஒரு 12 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து வெட்டி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 4 துண்டு எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு 4 சிகப்பு காய்ஞ்ச மிளகாய் போடுறேன், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. 4 காஷ்மீரி காய்ஞ்ச மிளகாய் போடுறேன். அது கூட ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இதெல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா வெந்திருக்கும். நம்ம போட்டதெல்லாம் இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூளில் வந்து இது 10 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சதை வந்து நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சு அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பில் எண்ணெய் இருக்குது, இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ ப்ரானோட வாட்டர் கண்டென்ட்லாம் போயிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகி வரும் நமக்கு. இதுக்கு ஒரு 5 to 6 minutes ஆகும். ஃப்ரை ஆகிட்டுருக்க நேரத்தில் நம்ம வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம்ல ஆறுறதுக்கு, அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுதான் நமக்கு வந்து ரெட் சில்லி சாஸு. பாருங்கள், ப்ரான்ஸ்லாம் எவ்வளோ நல்லா அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி 1 கப் அளவுக்கு ஆனியன் போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ரெட் சில்லி சாஸ் அதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க அதை. ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். இந்த சாஸ் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் போட்டுக்கலாம். யூஸ்வலாக சைனீஸ் ரெசிபிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை மிளகுத்தூள் தான் போடணும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து சுகர் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட லைட்டாக வாட்டரை வந்து தெளிச்சிருக்கேன் நான், தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. வாட்டர் லைட்டாக தெளிச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான்ஸ்லாம் இதில் போட்டுடலாம். அந்த ஆயிலோடே போட்டுருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம மூடி போட்டு 1-2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரான்ஸ்லாம் வெந்திருக்கு, அதனால் 1-2 நிமிஷம் அந்த மசாலா அதோட சேர்கிறதுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓவர் குக் பண்ணிடக்கூடாது ப்ரானை. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நம்மளோட ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு 1 ஸ்பூன் அதில் சால்ட் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து காலிஃப்ளவர் வெட்டி வச்சுருக்கோம் அதை வந்து போட்டுடலாம். நல்லா இது 10 நிமிஷம் கொதிக்கணும். காலிஃப்ளவர் வந்து நல்லா கரெக்டான பதத்தில் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இது வெந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை சாப்பிங் போர்டுக்கு மாற்றிட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாம். இது தொட்டாலே கட் ஆகிடும், அதனால் வந்து அப்படியே கட் பண்ணிவிடுங்க. அதோடு நம்ம ஹாட்டாக தான் சர்வ் பண்ணுவோம்.
அவ்வளோதான் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சர்விங் பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து முதல்ல அந்த காலிஃப்ளவரை போட்டுடணும், மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரான் மசாலாவோட சேர்த்து அதை போட்டுடணும், மேலே வச்சிடணும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் நான் வச்சுருக்கேன், அதை வந்து துவிக்கலாம். சைனீஸ் ரெசிபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் தான் மெயினாக இருக்கும், அந்த வாசனை தான் அதுக்கு ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாச்சு. இப்போது அவ்வளோதான் நம்மளோட சிஸ்லிங் காலிஃப்ளவர் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். இது பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.